அரசியல் தெளிவோம். பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. முதல்ல எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி இருந்தது. இந்த வேலி யாத்திரை நவம்பர் 6 ஆரம்பிக்கும் போது இதிலிருந்து மக்களுக்கு என்ன லாபம், என்ன செய்ய போறீங்க, என்ன சாதிக்க போறீங்க, என்ன கொடுக்க போறீங்க, இந்த வேலி யாத்திரை மக்களுக்கு என்ன தர போகிறது? மக்களுக்கு கொடுத்தது ஒரு நம்பிக்கை. இந்த வேல் யாத்திரை தமிழகத்தில் வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு கொடுத்தது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை சொல்றோம்னா இது வேற, இது விட ஒரு பெரிய நம்பிக்கை வேற எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இந்த 2 புயல் வந்தது, அந்த இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு செய்தது எதுவுமே இல்லையே, சேதமே வரலையே. ஒருவேளை இந்த வேல் யாத்திரை ஆரம்பிச்சதுனால நமக்கு இந்த பாதிப்பு வரலன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த வேல் யாத்திரை. இங்க இருக்கிற எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் பாஜக பார்த்து மத சார்ந்த கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த தைரியத்தை எங்களை விரல் நீட்டி மத சார்ந்த கட்சி நீங்க கேக்குறீங்க? இன்னைக்கு இந்த மேடையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் M.K.Stalin அவர்களுக்கு ஒரு சவால் விடுறேன். வரும் 2021 வர தேர்தல்ல நீங்க செய்யற ஜாதி அரசியல் விட்டுட்டு உங்களால ஒவ்வொரு தொகுதியில அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் உங்களால தேர்ந்தெடுக்க முடியுமா வேட்பாளராக? நீங்க வந்து ஏன், நீங்க வந்து தர்மபுரியில ஒரு கவுண்டரோ இல்ல கம்மியா இல்லன்னா கோயம்புத்தூர்ல ஒரு வன்னியரோ இல்லன்னா தேனி மாவட்டத்துல ஏதோ ஒரு தேவருக்கு பதிலாக வேற ஏதாவது ஜாதியில சேர்ந்தவங்க உங்களால நிறுத்த வைக்க முடியுமா? ஏங்க, நீங்க ஒவ்வொரு மாவட்ட தலைவர் எந்த ஜாதியில சார்ந்தவர் கேட்டு பார்த்து பார்த்து தானே நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? ஜாதி அரசியல் செய்யற நீங்க எங்களை பார்த்து மத அரசியல் செய்யணும்னு சொல்றீங்க? எந்த விதத்துல நாங்க மத அரசியல் செய்யறோம்? பிரதமர் மோடி அவர்கள் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், எல்லாரும் சமம். அப்படியே ஒரு மத ரீதியாக அரசியல் செஞ்சிட்டோம்னா சமீபத்துல முடிஞ்ச ஹைதராபாத் தேர்தல் ஒரு சாட்சியாக இருக்கு. ஹைதராபாத்ல முக்காவாசி சிறுவாங்கை மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா அங்க வெற்றி பாத்தீங்களா, 48 சீட்டு நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஒருவேளை நாங்க வந்து வெறும் மத ரீதியாக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த வெற்றி நமக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குது. 2021 ஒரு தேர்தல்ல பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இவ்வளவு பேசிக்கிறாங்க, இவ்வளவு தடைகள் கொடுக்கறாங்க, மக்கள் போக கூடாது. ஒரு பெரிய இடத்துல நம்மளுடைய மத்திய பிரதேச மாண்புமிகு முதலமைச்சர் சிவராஜ் சௌஹான் அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணாரு நம்மளுடைய மாநில தலைவர் டாக்டர் எல்முருகன் அவர்கள். ஆனா பயம், இந்த கூட்டம் பார்த்து பயம். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மக்களுடைய எழுச்சி பார்க்கிறோம். தமிழகத்துல பாஜக இந்த அளவுக்கு இருக்கா அது பார்த்தோன்னா அந்த எழுச்சி பார்த்தோன்னே ஒவ்வொருக்கும் வரும் பயம். ஏங்க, நீங்க புதுசா எதுவுமே யோசிக்கிறது இல்ல. நீங்க வந்து மக்களுக்கு நல்லதை செய்யணும்னா ஒரு திட்டம் கொண்டு வரது இல்ல. ஆனா நாங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணா அது உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறது. ஏன், ஃபார்மர்ஸ் பில் மசோதா இருக்கு நம்மளுடைய விவசாயிகளுக்காக, அந்த மசோதா பத்தி எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனா இதே மசோதால இருக்கிறது நடுவில் ஒருத்தர் இருக்க கூடாதுங்கிறதுக்காக 2016 அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்காங்க. நடுவில் இருக்கிறவங்க யாருமே வேண்டாங்க. இது நீங்க கொண்டு வரும்போது நியாயம். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது வந்து நம்மளுடைய விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறதுன்னு நீங்க கோஷம் போடுவீங்க. இரட்டை வாழ்க்கை ஏன் வாழ்வீங்க? நேரம் வாங்க, மோடி பாருங்க. 2021 தைரியம் தான், மோடி பாருங்க, மோடி பாருங்க. அப்போ தெரியும் பாஜக வெற்றி எங்க இருக்கு, நீங்க எங்க இருக்கிறீங்க. வெற்றி நமது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கிறவங்க மட்டுமில்ல, வெளியில இருக்கிறது நம்மளுடைய தொண்டர்கள் வேலை பார்க்கிறாங்க பாருங்க, அவங்க மட்டுமில்ல, தமிழகத்துல எங்க எங்க பாஜக இருக்கிறாங்களோ அத்தனை பேர் இந்த வேல் யாத்திரை முடியும் போது முருகனுக்கு சொல்லிட்டு இந்த 2021 வெற்றி பாஜக மட்டும்தான் அதை நோக்கி நம்ம போனாலே போதும். மறந்துடாதீங்க, 2021 அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வருவோம், திருச்செந்தூருக்கு வருவோம், வெற்றி கொண்டாடுறதுக்காக வருவோம். அப்ப எப்படி உங்களால எங்களை தடுக்க முடியும் பார்ப்போம். இந்த கூட்டம் மட்டும் இல்ல, இதுக்கு 10 மடங்கு கூட்டம் ஒரு பெரிய இடத்துல வெற்றி கொண்டாடுறதுக்காக வருவோம்.
Bajaka, Tamilaka, Nichimaga, Murmatan Kondavaro, Tamari, Mara Tirum, at the Yenda Sunday Kumukadiadu, Murgaraka, Murgaraka, Bharat Mata Ki, Bharat Mata Ki, Nandri Vanakam. அரசியல் தெளிவோம்.